இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 4, 2024 4/10/2024 தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் மாலை 6:39 வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வளர்பிறை த்விதியை திதி சித்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரை 7:00 முதல் 8:00 வரை 8:00 முதல் 9:00 வரை பிற்பகல் 1:00 முதல் 2:00 வரை மாலை 4:00 முதல் 6:00 வரை இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12:00 வரை யமகண்டம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9:00 வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்கிரன் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு 7ஆம் இடத்தில் களத்திர ஸ்தானாதிபதியோடு சேர்ந்த சந்திரன் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். குறிப்பாக இளம் வயது பிராயத்தினருக்கு, அதாவது நீங்கள் டீன்ஸில் இருக்கீங்க இல்லை மிட்ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா, திருமண விஷயமா உங்கள் வீட்டில் பேச்சுவார்த்தை நடந்தால் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் இளம் வயது பிராயத்தினர் 19 வயசுக்கு கீழே ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளை கொஞ்சம் பெற்றோர்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா மனசு அளபாயக்கூடிய நேரமாக இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி வரப்போகிறாரு, அதனால் தடுமாற்றம் ஏற்படும். செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை அமைகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் அதே சமயம் சந்தோஷமும் அனுபவிப்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். மனசுக்கு பிடித்த நபர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் இந்த மாதிரி, வயது முதிர்ந்தவர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு இருந்த கவலைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதன் மூலமாக நண்பர்களை பாராட்டி மகிழ்வீர்கள். அவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பண விவகாரங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. நண்பர்களின் உதவியை கொண்டு, பார்ட்னர்ஸ் உதவியை கொண்டு உங்களுடைய லோன் ப்ராசஸிங்கை ஈஸியாக முடிச்சுப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வேலையில் இருந்தாங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி எடுப்பீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கடன் அதிகரிப்பையும் ஏற்படுத்துவார். அது எப்படி சார் சந்தோஷமாக இருந்தால் கடன் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னா, சந்தோஷம் ஜாஸ்தி ஆகிறதுனால கடன் ஜாஸ்தி ஆகாது. ஆனால் கடன் ஜாஸ்தி ஆகும் பொழுது இப்போதைக்கு உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இந்த கடன் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களிடமும் உங்களுக்கு நட்பு பாராட்டுவீர்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக படாடோப செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்கள் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து உங்களுடைய குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கோ அல்லது அதை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கோ முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். இன்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய சந்தோஷமான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இன்ஃபேக்ட் புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கோ இல்லை புதுசாக சில விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாகவும் சரி, சுய வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களிலும் சரி, எடுக்கக்கூடிய முன்னேற்றமான பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அறிவுபூர்வமான சிந்தனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது, ஆனால் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட வேண்டாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு சிலர் பாடம் கற்பிக்க முயல்வார்கள். கவனமாக இருக்கிறது நல்லது. மிதுன ராசி. ராசிநாதன் நான்காம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்காரு, அதனால் தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனால் முரட்டுத்தனமாக சிந்திப்பீங்க. யார்கிட்ட பேசினாலும் சண்டை போடுறதுக்கு தயங்க மாட்டீங்க, முன்கோபத்தோடு பேசுறதுக்கு தயங்க மாட்டீங்க. சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவர்களுடைய சிறு விஷயத்துக்கு கூட, சிறு தவறுக்கு கூட கோபப்பட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் அதிகரிக்கும். குறிப்பாக ராசிநாதன் புதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தாயாரின் பலம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றகரமான செய்திகள் வந்தாலும் சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் தான் கோபம் ஜாஸ்திப்படுவீங்க, அவங்க வருத்தப்படுவாங்க, அவர்கள் உங்கள் மீது வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால இன்று அலைச்சல் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் தேவைக்காக செலவுகள் செய்வீர்கள், சந்தோஷத்திற்காக செலவு செய்வீர்கள். உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உடன் பிறந்தோருடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். என்ன எதுக்கு எடுத்தாலும் சிடுமூஞ்சித்தனமாக பேசுவீங்க, அதனால் சில பேர் உங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் அதிகரிக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் நான்காம் இடத்துல நான்காம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் உங்கள் ஆரோக்கியத்தை விட உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் வாலண்டியராக போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவீங்க, அதனால் உங்கள் பேரில் ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்திலோ அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களிலோ புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மேல் படிப்புக்கான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அழகு சாதனம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று தொழில் விருத்திக்காக ஏற்படும் செலவுகள் கையிருப்பை கரைத்தாலும் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க, ஆனால் கவனமாக பார்த்து பேசுங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில சமயம் மனக்காயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் மன சஞ்சலத்தை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது உங்களுடைய குழந்தைகள் உறவிலாகட்டும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, ஆனால் தாயாருடைய ஆரோக்கியம் அல்லது மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் யார் கூட பேசணும்னு நினச்சிங்களோ, இல்லை யார் கூட தொடர்பு கொண்டு சில விஷயங்களுக்கு தீர்வு காணணும்னு நினச்சிங்களோ, அவர்களே உங்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் செய்வீர்கள், அதனால் உங்களுக்கு அதில் சில நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் அவர்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலோ அல்லது சொந்தமாக தொழில் பண்ணினாலோ தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காரிய வெற்றி ஏற்படுகின்ற குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் மரியாதைக்குரிய சூழ்நிலைகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மேன்மையை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி காத்துட்ருக்கு. இந்த ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் சொல்கிறது வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு. இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றியை தரும். அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக மேன்மைகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்துவார்கள். அதற்கேற்றாற்போல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு அரசாங்க உதவிகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். கன்னி ராசி. குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருக்கிறது உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதமான சூழ்நிலை அமைந்து உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுத்து லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் எதிரிகள் விரித்த வலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி பிராப்தம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ்க்காக ஒரு சிறு ஷாப் வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து சர்ஜன், அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சர்ஜனாக இருந்தீங்கன்னா பெரிய சாதனை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. ராசியில் ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் மனதில் இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் சந்தோஷத்துடன் கடந்து போவீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயரும். தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளோ விமர்சனம் செய்தாலும் அதற்கு எதிர்மறையாக பேச மாட்டார்கள். இன்று ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் வெற்றி காணக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் சற்று எரிச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அவங்க என்னதான் உங்களுக்கு விமர்சனம் பண்ணாலும் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலுமே உங்களுக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளுக்கு செலவு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அஃபீஷியல் என்விரான்மெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யூ. அஃபீஷியலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி கெடுபரன்கள் இல்லாத வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது திடீர் செலவுகளாக இருக்கலாம், ஆரோக்கிய செலவுகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தேவைக்குண்டான செலவுகளாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுக்குண்டான செலவுகளாக இருக்கலாம். ஆனால் செலவுகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் பற்றிய கவலைகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். ஒற்றுமை அதிகரிக்கும்.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்பட்டாலும் வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். இந்த சமயத்தில் போகணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்க. இதில் பத்தாவதுக்கு உங்களுக்கு உடம்புல ஒரு அசதி ஏற்படும். அந்த அசதிக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஓவர் ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்குது, அதனால் அசதி ஏற்படும். இன்றைக்கி தூங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் வேலை பழுவு காரணமாக நேரத்தை பார்க்காமல் வேலை செய்வீர்கள். நேரம் கடந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் நல்ல செய்தி காத்துன்ருக்கு. அந்த நல்ல செய்தியை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வருமே தவிர எதிர்பார்த்து ஏமாறுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, இருப்பினும் உடல் ரீதியாக சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வினால் டயர்ட்னஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த பணப்பற்றாக்குறை மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போன விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பதவியை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளை தரும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்கள் வியாபாரத்தில் சில சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலமாக பெரிய லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, மருத்துவம் சார்ந்த தொழிலாக இருக்கணும். அது நீங்கள் மெடிக்கல் ஷாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் வேஸ்ட்டை டீல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மருந்து சம்பந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மேலதிகாரிகளை காட்டிலும் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். குறிப்பாக சக பணியாளர்கள் அவர்களின் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சில தேவையற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை விலக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது அவங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். என்னதான் உங்கள் பேரில் பொறாமை போட்டி எது இருந்தாலும் உங்களுடைய அறிவுத்திறமையை பாராட்டாமல் இருக்க மாட்டார்கள். மேலதிகாரிகளின் சொல்லாளர்கள் உங்களுக்கு கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9 வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். பாக்யாதிபதி உச்சமாக இருக்கிறதே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் பெரிதும் வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சஞ்சலங்கள், குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிர்மறை எண்ணம் கொண்ட சக பணியாளர்களின் மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குடும்பத்தில் தந்தை வழியில் இல்லை உங்கள் தந்தை வழி உறவினர்கள் வழியில் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்ததுன்னா எல்லா குழப்பத்துக்கும் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவி சார்ந்த நிலைமை ஸ்திரத்தன்மையில் தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னா அந்த தடுமாற்றத்தை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று வாக்குவாதங்கள் ஏற்படும். ஆனால் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு மாறக்கூடிய சூழ்நிலை அமையும். தந்தை வழியில் சில நல்ல செய்திகள் வரும்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை இல்லாதவராக இருந்தால் புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதுநாள் வரை இருந்த பணப்பற்றாக்குறை குறைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க நெருக்குவாங்க, ஆனால் அதே சமயம் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கோ அல்லது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதன் மூலமாகவும், அதாவது உங்களுடைய சில ப்ராடக்டையோ இல்லை வேண்டாத பொருளையோ விற்கிறதுனால உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பணப்பற்றாக்குறையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையை ஏற்படுத்தினாலும், இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு சில உதவிகளை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு கடன் உதவிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். தேவையற்ற கடன் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழியில் அல்லது தந்தை வழி பெண் உறவுகள், அப்பா வழியில் பெண் உறவுகள், அத்தை பெரியமா இவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு சில வெற்றிகளை தேடித்தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமான வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலுமே சற்று கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா நீங்கள் ஓவராக கோபத்தில் பேசுகிறீங்க, கோபத்தினால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுவார் அல்லது எதிராக செயல்படுவார். இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும், தடுமாற்றம் ஏற்படும், வாக்குவாதம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். கடன் பிரச்சனை, உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட அபவாத குற்றச்சாட்டு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களில் பதட்டம் ஏற்பட்டாலும் சில வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுத்து அது நல்ல முடிவாக இருக்கும். அதன் மூலமாக அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். எட்டாம் இடத்துல வளர்பிறை சந்திரன் சுக்கரனோடு இருக்காரு. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை அமையும். இருப்பினும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது, நிதானத்துடன் பேசுவது, தவறான வார்த்தைகளை தவிர்ப்பதெல்லாம் புத்திசாலி தினம். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கடன் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை. எதிரிகட்டிய அதாவது ஒளியிறது தலையாரி வீட்டிலே ஒளி வாங்கலான்னு கேள்வி கேட்பாங்க, கிராமத்தில் ஒரு சொல்வடை உண்டு. அது மாதிரி நீங்கள் கடன் வாங்கினவங்ககிட்டே நீங்கள் போயிட்டு உங்களுடைய பிரதாபத்தை பேசுகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் இன்று உங்களுக்கு சஞ்சலம் ஏற்பட்டு மனசில் ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணை அல்லது சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோர் மட்டுமல்லாமல் குழந்தைகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று பதட்டம் அதிகரிக்கும். எதிரிகளிடமே நீங்கள் கடன் கொடுத்து ஏமாந்து போகிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தெரியாத நபர்களிடமோ அல்லது சம்பந்தமில்லாத நபரிடமோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு மன சஞ்சலம், தடுமாற்றம் ஏற்படும். பண விவகாரங்களில் இழப்புகள் ஏற்படும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ.